முருகனின் அறுபடை வீடுகளில் வைகாசி விசாகம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் காவடி எடுத்தும் முருகனுக்கு ஹரோஹரா முழக்கம் எழுப்பியும் வழிபட்டு வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்க மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. திருச்செந்தூர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆறுபடை வீடு, இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திரமான திருவிழான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழா 10 நாட்கள் கொண்டாடப்படும். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது, நடைபெற்று வருகிறது. 10 நாட்களாக இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்று இதையொட்டி அதிகாலையில் 1 மணிக்கு திருக்கோயில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், 2 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும், காலை 9 மணிக்கு உச்சிகால அபிஷேகமும், தீபாரணையும் நடைபெறும். இந்த வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து 1000கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூரின் சுவாமி கோவிலுக்கு வருகை தந்துள்ளனர். பக்தர்கள் பால்குடம், காவடி, பன்னீர் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகள் அழகு குத்தி ஏராளமான பக்தர்கள் சுவாமிக்கு நேர்த்தி கடனாக செலுத்தி, மேலும் கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவரும் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி இந்த வைகாசி விசாக திருவிழாவின் போது தமிழகம் முழுவதும் இருந்து 1000கணக்கான பக்தர்கள் இன்று வைகாசி விசாக திருவிழாவை கலந்து கொண்டு நடக்கிறார்கள். கோயில் நிர்வாக சார்பாக நீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு பேருந்துகள் திருச்செந்தூரில் இருந்து மற்ற ஊர்களுக்கு இயக்கப்பட உள்ளது. திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு காவல்துறை சார்பாக 600க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். வைகாசி விசாக திருவிழாவில் பக்தர்களுக்கு, பக்தர்கள் குடும்பத்துடன் குழந்தையுடன் வருவதற்கு குழந்தைகளை பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு பாதுகாக்கப்படப்பட்டது. பக்தர்கள் கொண்டிருந்த பொருட்களை போலீசார் அவ்வப்போது சோதனையிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு பொருட்களை வைக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்ய தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரை திருச்செந்தூர் வந்துள்ளவன் இருந்தனர். பல விவரங்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.